ஆசிபாவுடைய செய்தியாக நம்ம பார்க்குறோம். செய்தியாக ஒரு 8 வயது குழந்தைய வன்புணர் சிகாலாக்கி கொண்டுட்டாங்க. இது மொத்தமாக அப்படி பார்த்தான். அது நடந்ததை பார்த்தீங்கன்னா, அப்பா குதிரை மேய்க்க போனால் பிள்ளையே காணாம் தேடுறார். அது காவல் நிலையத்துக்கு சொல்கிறார். காவலர்களும் தேடுறாங்க. இவர் தேடாத இடமே கிடையாது. ஆனால் அந்த தேடுதலுக்கான வந்த காவல் படை அதிகாரி இருக்கான் பாருங்க, அவனும் ஆசிபாவை வன்புணர்ச்சி செஞ்சிருக்காங்கிறதான் பெரிய கொடுமை. ஐயா ரஜினிகாந்த் சொல்கிறார் பாருங்க, சீருடையில் இருக்க காவலர்களை தாக்குவது பேராபத்து. சீருடையில் இருக்க காவலர் ஒரு 8 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறது நாட்டுக்கு பெரிய பாதுகாப்பு. எப்படி? அதுக்கெல்லாம் அவர் வாய் வராது, பசை போட்டு ஒட்டிக்குவார். கண்டிக்க துப்பு இல்லை, ஒரு வார்த்தை சொல்லலை, ஒரு வார்த்தை. டெல்லி மாணவியை பேருந்தில் வச்சு கற்பழிச்சிட்டான். அது வெக்கம் இல்லாமல் தேசத்தின் வீரம் அங்கேன்னு அறிவிக்கிறான். தேசத்தின் அவமானம் விடாது, தேசத்தின் பெரும் துயராது. அதுக்கு அந்த பெண்ணுக்கு பேர் வீரம் அங்க. எப்படிப்பட்ட நாடு பாரு, உலகம் உன்னை எப்படி மதிக்கும்? மனித உரிமை ஆணையத்தில் ஒரு மனித உரிமை அதிகாரி ஐநா பெருமன்றத்தில் போயிட்டு படிக்கிறார். காஷ்மீரில் 7 வயது குழந்தையிலிருந்து 77 பெரிய மனுஷி வர 10,000 பேரை இந்திய இராணுவம் வன்புணர்ச்சி செய்திருக்கு, கற்பழிச்சிருக்குங்கிறது. அவர் சொல்லும்போது அவரையும் மீறி உணர்வு ஏற்பட்டு அழுதுறார். தேமி தேமி இந்த நிலத்துக்கு சம்பந்தமே இல்லை, ஒரு சகமானுடன் இப்படி ஒரு துயரம் எங்கோ ஒரு ஊரத்தில் இந்த பூமியில் அரங்கேறுதே நிகழுதேன்னு நினச்சி வேதனைப்படுறான். ஆனால் இந்த நாடு அதுக்காக அவமானப்பட்டதாகவோ வருந்தியதாகவோ வெக்கப்பட்டதாகவோ ஒன்றும் கிடையாது. ஆசிபா கூட்டிட்டு வந்து கோயிலில் வச்சுட்டு முதல்ல கோயிலில் ரத்தம் சிந்திடக்கூடாதுன்னு முதல்ல ஒரு சீட்டை விரிச்சிருக்கான், பாலித்தீன் சீட்டை. எப்படிப்பட்ட மனநிலையில் அவங்க இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு, சஞ்சய் ராம்னு ஒருத்தன் தான் தர்மகர்த்தா, அவனுடைய மகன் 400 கிலோமீட்டருக்கு அங்கே படிச்சுட்டு இருக்கான், 17 வயசு பையன். அவனை அழைச்சி வர சொல்லி அவனையே நீ ஒரு தடவை வன்புணர்வு செய்யின்னுருக்கான். இந்த மனநிலையை நீங்கள் ஒரு தடவை கற்பனை செஞ்சு பாருங்கள். இவங்களை எந்த பட்டியலில் சேர்ப்பீங்க? கையை காலை உதறக்கூடாதுன்ட்டு ரெண்டு காலையும் உடச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு தடவை நான் உணர்ந்துக்கிறேன்னு அந்த போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்கான். அதையும் செஞ்சுருக்காங்க. இந்த பிரச்சனையை அப்படியே மூடிட்டாங்க. 3 மாத காலத்துக்கு எந்த பேச்சும் இல்லை. காஷ்மீரில் இருக்க ஒரு கம்யூனிஸ்ட் தோழர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யூசுப், அவர் எந்திரிச்சு பிரச்சனையை பண்ணி இதை மறுபடி தோன்றார். அவர் ஒரு நல்ல கம்யூனிஸ்ட்டு. இங்கே இருக்கிறவங்க நான் பேசலை, உண்மையான நேர்மையான கம்யூனிஸ்ட் ஒருத்தர் இருந்தால் கூட அந்த நாட்டில் கிளர்ச்சியை உண்டு பண்ணிட முடியும் என்பதற்கு யூசுஃபே சான்று. மறுபடி தான் உனக்கு ஆசிபா வெளியே தெரிய வர்றா, அது வரைக்கும் தெரியாது. அந்த யூசுப்பினுடைய கிளர்ச்சிக்கு பிறகுதான் ஆசிபாங்கிறதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வருது. எனக்கு ஆசிபாவே அவன் வன்முணர்ச்சி செய்தது கூட எனக்கு அந்த வலி. அந்த வலியை தாண்டிய வலி என்ன தெரியுமில்ல, அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று தேசிய கொடி ஏந்தி போறான் அயோக்கிய பயில இருக்காங்க பாருங்க, அவங்கள பார்க்கும்போது தான் பெருத்த வலியாக இருந்தது. இவங்களை என்ன செய்வீங்க? அதை விட அவன் கைது செஞ்சுட்டு போகும்போது பாரத மாதாக்குச்சேன்னு கத்திட்டு போகிறான் பாரு. ஒரு தம்பி பதிவு போட்டிருந்தான், ஆசிபாவை கற்பழித்ததை விட அவன் கைது செய்ய போகும்போது பாரத மாதாக்கு ஜே என்று முழக்கமிட்டு பாரத மாதாவையும் ஒரு முறை கற்பழித்தான். நான் பாருங்க அந்த பதிவு தான், அதை விட வேற வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. என்ன நீதியை பெற்றுத்தர போறாங்க? பாதிடுற வழக்கறிஞர் அவங்களுடைய குரல் அழைப்பு கூட இங்கே எடுத்துக்கிட்டு வரதா இருந்தது. அந்த தங்கச்சிட்டு இருந்து அவங்கள அச்சுறுத்தி வழக்கிலிருந்து விலக சொல்லி மிரட்டுவது, இதெல்லாம் எப்படி ஏற்பீங்க? நாட்டின் உயர்ந்த நீதி ஜேஎம் ஜோசப்பு, இந்து மல்கோத்ரா, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஜோசப்பை போடாத, ஏன்னா அவன் கிறித்தவன். இந்து மல்கோத்ராவை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமி அப்படின்னா இந்த நீதியில் எந்த அளவுக்கு நீதி இருக்குது என்பதை நாம் இதிலிருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். காஷ்மீரில் நீதிபதியாக நீதியரசராக இருந்த ஐயா பால் வசந்தகுமார் உச்சநீதிமன்றத்தின் நீதியரசராக வர வாய்ப்பு இருக்குது. அவர் வந்துடக்கூடாது என்பதற்காகவே அவருடைய பணிக்காலம் முடிகிற வரை அதை நகர்த்தி 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 அவர் ஓய்வு பெற வச்சு வேற ஆளை நியமிக்கிறார். அப்படின்னா எவ்வளவு பாரபட்சமான தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு நின்று கொண்டிருக்கோம் பாரு.
எஸ்விசேகர் வீட்ல எஸ்விசேகர் எழுதுனதுக்கு கோபப்பட்டு போராடியவர்கள் மீதெல்லாம் வழக்கு. போராடுவதற்கு காரணமாக இருந்த எஸ்விசேகர் மீது வழக்கு இல்லை, கைது இல்லை. இந்த தேசத்தில் நீ என்ன நீதியை பெறுவ, என்ன நீதியை பெறுவ? பல ஆசிபாக்கள் தினந்தோறும் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். சூரத்தில் இதை போலவே 9 வயது பெண், ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் என் மகளை கற்பழிச்சிட்டாருன்னு குடும்பத்தோடு போய் நின்று நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டதுக்கு அவர் தந்தையை அவமானப்படுத்தி அடித்து சித்திரவதை பண்ணி அவர் தற்கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் தற்கொலை பண்ணிட்டார். இப்போ இந்த நாட்டில் மோடி சொல்கிறார் பெண் குழந்தையை பத்திரமா பார்த்துக்கிறீங்கன்ட்டு. இவர் தான் முத்தலாக்குக்கு எதிராக மசோதாவை கொண்டு வந்தார், பெண்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுத்து விட்டோம் அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்க, கட்டின பொண்டாட்டி யசோதாவை கழட்டி விட்டுட்டு பெண்களுக்கான மசோதா போட்டுக்கிட்டு இருந்தது. 2-3 பெண்கள் தொடுத்த வழக்கில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதற்காக உடனடியாக முத்தலாக்குக்கு எதிராக நீ மசோதா கொண்டு வந்த நீங்க 8 கோடி தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு கொண்டு வந்த வழக்கில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? என்ன நேர்மை, என்ன முறையான ஆட்சி நிர்வாகம்? ஒரு கேள்விக்கு நீங்கள் நின்று பதில் சொல்ல தயாராக இருக்கீங்களா? ஒரு கேள்விக்கு நான் எத்தனை முறை கேட்குறேன், நீங்கள் இன்டர்நேஷனல் புரோக்கரா இல்லையான்னு, நீங்கள் சர்வதேச தரகரா இல்லையா, ஆமாவா இல்லையா, சேர்ணும் ஆமாவா இல்லையா? யாரும் நீங்கள் வேற வேணாம் கட்சிக்காரன் என்கிட்ட தர்க்கம் பண்ண தயாராக இருக்கேன்னா, ஏதாவது பொது விவாதம் இல்லை தொலைக்காட்சி விவாதம், யாராவது சொல்லு. சரக்கு மற்றும் சேவை வரி, பண மதிப்பிழப்பு, எந்த தொலைக்காட்சி என்னை விவாதத்தை கூப்பிடலையா? ஏன் கூப்பிடல? கொண்டே விரும்புவேன்னு அவனுக்கு தெரியும். ஒரு கேள்விக்கு நீ பதில் வச்சிருக்கியா? ஒரு கேள்விக்கு, நான் கேட்குற ஒரு கேள்விக்கு. எவார் இன்னைக்கு வீதியில் நின்று போடாடுகிறவன் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவான், இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் வீதிக்கு வருவான். இதுக்கு பேர் தான் புரட்சி. இது கட்டாயம் நடக்கும். இன்னைக்கு ஆசிபா மாதிரி மகள்களை நீங்கள் வன்புணர்ச்சி செய்து கொள்கிறீர்களே. நான் கூட சொன்னேன் பாரதிய ஜனதானே, இல்லைண்ணே அது பாலியல் ஜனதா பார்ட்டினே. ஆமாம் ஆள் சொல்கிறான் பாரதிய ஜொல்லு பார்ட்டிங்கிறான், நல்ல நல்ல பேராக தான் வைக்கிறாங்க. நீ என்ன கேடு, மானம் சூடு சுரணை வெக்கம் எதுவும் கிடையாது. அம்பட்டே உதுத்துருவாங்க. அம்மா தமிழிசை எங்கே தான் பயிற்சி எடுத்து வந்தாங்களோ. இந்த பாரதிய ஜனதாக்காரர்களை நான் உள்ளன்போடு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எதுவாக இருந்தாலும் பதில் சொல்ல தயாராட்டாங்க. இந்த அருண்ஜேட்லி நாட்டின் மிக உயர்ந்த அமைச்சர், ஒரு சின்ன கற்பழிப்பு இதை போய் பெருசுபடுத்தினா சுற்றுலா வருமானம் பாதிக்கும். உன் பேத்தி எப்படி கற்பழிச்சு போட்டால் சொல்லுவீல்ல, நீ எப்படி வலிக்கும், எப்படி இருக்கும்? அம்மா தமிழிசை கனிமொழி எழுதுனதற்கு, ராஜா எழுதுனது, பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற பெண்களை அப்படி எழுதக்கூடாது. பொது வாழ்க்கையில் ஈடுபடாத பெண்களை எழுதலாமா? அது சரியாக இருக்குமா? எப்படி பாருங்க, இப்போ இந்த 2 வார காலம் அவகாசம் கேட்குது பாருங்க. உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வரி அமைக்க, இது காலையில் அம்மா பதில், தகுந்த காரணங்கள் இல்லாமல் அது காலம் கேட்டிருக்கிறாரு. எங்கிட்டு தான் பயிற்சி எடுத்து வருவாங்கள்ளது, என்ன அடித்தாலும் தாங்குறாங்கடான்றாங்கல்ல. அந்த மாதிரி எங்கள் அண்ணன் கரு நாகராஜன் ஒரு தடவை கேட்டேன், என்னென்ன சமாளிக்க முடியலப்பா, சமாளிக்க முடியல, என்ன தியாக ஒன்றை பண்ணி விட்றாங்க, நம்ம கிடந்து அடி வாங்க. எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு ஓடுனதுக்கு நம்ம பலியானம்ல, அது மாதிரி அவங்க எதையாவது ஒன்றை பண்ணிடுறாங்க. மோடியுடைய நுட்பம் என்ன தெரியுமில்ல, அமித்ஷா மோடி ஒருத்தனை கொலை பண்ணிட்டு நம்மால் என்ன பண்ணுவான், தலைமறைவாயிடுவான். சொந்தக்காரன் நாலு விட்டு சொல்லிடுவான், மச்சான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அங்கேருந்து ஃபோன் அடித்தேன், மச்சான் ரொம்ப சீரியஸாக இருக்குது, தேடிட்டு இருக்காங்க மச்சான், வந்துடாத, ஒரு வாரத்துக்கு வந்துடாத மச்சான், பிரச்சனை பெருசாக இருக்குது, நான் சொல்கிறேன் அப்புறம் டக். ஓகே மச்சான் பார்த்துக்க. அவன் அங்கிட்டு சுற்றிருப்பான், ஊட்டி கொடைக்கானல் அப்படி மைசூர் அப்படி போயிட்டுருப்பான். இவர் பணம் செல்லாது, ராத்திரி அறிவிச்சுட்டு அடுத்து 1 மணி நேரத்தில் பறந்துடுறார் வண்டி எடுத்துட்டு. ஜப்பான், இந்தியா இஸ் அவர் நேஷன் ஹே, சொட்டா சொட்டா நகி ஹே,
படா படா ஹே என்ன அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரடாத படா படா ஹே நிறைய திருடி பேசிட்டு அங்கிருந்து அமித்ஷாவுக்கு என்ன அமித் எப்படி நோ 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 ஓவர் டென்ஷனாக இருக்காங்க இங்கே எல்லா இடத்துலையும் பிரச்சனை வந்துடாத ஓகே ஓகே அங்கேருந்து ஹாங்காங் அப்படியே அங்கேருந்து சீனா அப்படியே ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க மாமச்சான் ஹாய் வந்துடுறேங்க அப்புறம் வர வேண்டியது நள்ளிரவில் நாட்டை ஏலம் போடுறது எங்கூரில் ஏலம் புடவை ஏலம் போடுவான் போர்வை ஏலம் போடுவான் மார்கழி வந்தால் போர்வை ஏலதாரன் மதிப்பு 10 ரூபாய் ஒரு காடா விளக்க வச்சுட்டு ஒரு மணி ஒன்று வச்சுருப்பான் ஒரு தரம் யார் கேட்குறது 10 ரூபாய் ஏழதரம் மதிப்பு அவன் 20 ரூபாய் ஒரு தரம் கட்டாது கட்டாது அவன் 30 ரூபாய் ஒரு தரம் அப்படின்னு 3 தரம் சொல்லுவான் இதுமாதிரி கட்டாது யாராவது கூட்டி கேளுங்க பாவம் நானும் ரொம்ப தூரம் நடந்தேன் இதை சொல்லுவான் சரி போகிறேன் 35 ஒரு தரம் 35 ரெண்டு தரம் 35 மூணு தரம் ஓய் டைங் 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 அருண்ஜேட்லி மோடி நாட்டை விற்கிறாங்க இந்தியா வியாபாரம் ஏழதாரன் மதிப்பு 10,000 3 லட்சம் கோடி ஒரு தரம் ஒரே வரி ஒரே நாடு ஒரே சந்தை அவரே சொல்லிட்டான் சந்தை ஒரே வரியெல்லாம் கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரி அது வேறு ஒரே நாடு அதுவும் கிடையாது ஒரே சந்தைங்கிறதா உண்மை டைங் டைங் டைங்னு பெல்லடிச்சார் நாடு ஏலத்துக்கு போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் 6 மணி நேரத்தில் அப்படி போய் டக்குன்னு வண்டி பறந்துட்டார் நம்மால் அதே மாதிரி வெளிநாடு இப்போ சரக்கு மற்றும் சேவை வரி பெரிய பாதிப்பு வர்த்தகர் போராட்டம் நாடு நாசமாக போயிடுச்சு பொருளாதாரம் பெரிய பின்னாடி என்னடா மச்சான் ஓவராக கத்துறாங்க மச்சான் பயங்கர டென்ஷனாக இருக்கா வந்துடுறாங்க அதுவும் குறிப்பாக மச்சான் நீ பாராளுமன்றம் பக்கம் மட்டும் போயிடாத நீ மன்கி பாத்துன்னு மணிக்கணக்கார் ரேடியோவில் பேசு நோ ப்ராப்ளம் தனியாக எங்கேயாவது வெளிநாடுகளில் கண்ணுக்கு தெரியாத நாட்டில் பேசிடு இந்தியாவுக்குள்ள பாராளுமன்றத்தில் மட்டும் பேசிடாத மச்சான் பெரிய பிரச்சனையாயிரும் ஓகே 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 அப்புறம் ஒரு 15-20 நாள் அப்படியே சுற்றிட்டு எப்படி மச்சான் கத்துனாங்க ஒரு மாதிரி செட்டில் பண்ணியிருக்கு வா பிரச்சனை இல்லை ஓகே சர்னு வந்து இறங்கி இப்படி ஒரு கேடு கட்டுவேன் இப்போ என்ன தெரியுமில இப்போ கிளம்பிட்டேன் இப்போ லண்டன் போயிட்டு அப்படியே சீனா போயிட்டு இன்னும் என்ன எந்த நாடு போகிறதுன்னு தெரியல ஒரு கேவலங்கட்ட நாட்டில் நின்றுட்டு நம்மளும் எல்லா கற்பழிப்பும் கோயிலுக்குள்ளே தான் அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்குது காஞ்சிபுரத்தில் தேவநாதன் தொடங்கி காஷ்மீர் கோயில் வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க கடைசியாக பிள்ளைகளை கல்லூரிக்கு பல்கலைக்கழகங்களுக்கு படிக்க அனுப்புனா பேராசிரியர்லாம் புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சு காவிரி மேலாண்மை வாரியத்திலிருந்து நிர்மலாதேவி மேலே ஒரு கமிஷன் போடுங்கிற அளவுக்கு வந்து நின்று கடைசியாக